ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை இந்த நாளை காண செய்ததுக்காக கைகளை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஜீவனை, சுகத்தை, பலத்தை எனக்கு கொடுத்தீரே, குடும்பத்துக்கு கொடுத்தீரே. நன்றி நன்றி ஏசப்பா. ஒரு பாடல் அழகாக இப்படி சொல்லுகிறது, கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில். ஆமென். கடந்த மாதங்கள் நாம் சந்தித்தோம் இந்த இரண்டாவது அலை என்று சொன்னார்கள், கொரோனா வேவ் டூன்னு சொன்னார்கள். கோர பயங்கரமான புயல், கொடிய அலை. இவ்வளோ நாள் இந்த பாடலை நான் தனிப்பட்ட விதத்தில் பாடும் பொழுது நான் உண்மையாகவே இவ்வளோ மோசமாக அந்த ஒரு அனுபவத்தோடு நான் உணரலை. ஆனால் இந்த நாளிலே இந்த பாடலை நான் யோசிக்கும் பொழுது, இந்த வரிகளை நான் யோசிக்கும் பொழுது என் உடம்பு சிலுக்குகிறது. உண்மையாகவே ஆண்டவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறதுனால், நம்ம கூட இருப்பதினால் இந்த அலையை கடந்து இந்த நாளிலே நான் ஜீவனோடு இங்கே இருப்பதற்கு ஆண்டவர் பெரிய கிருபையை அளித்தார். ஹல்லேலூயா. குடும்பமாக நாங்கள் பாதிக்கப்பட்டோம், ஆனாலும் இந்த கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை நாம் ஒரு விசை பாடுவோம். உற்சாகமாக நம்பிக்கையோட இந்த பாடலை, இந்த ஒரு ஸ்டான்ஸா மட்டும்தான் இந்த பாடலை பாட போறோம். ஹல்லேலூயா. ஆமென். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில். சொல்றீங்களா? கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பு என்றும் பாடுவேன். போம் நம் தேவ தேவனை புதிய இதயத்துடனே போற்றி துதிப்போம். இம் தேவ தேவனை புதிய கிருபையுடனே நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை கூடவே இருக்கிறார். கடந்த நாட்களிலே நன்மையான காரியம் என் வாழ்க்கையில் நடக்காவிட்டாலும் ஒன்று மாறாது, அவர் நல்லவராக தான் இருக்கிறார். ஆமென். All things work for the good who love the Lord. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கிறது. ஆமென். இந்த பாடலை நாம் சந்தோஷமாக விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோம். நாமம் உந்தன் நாமம் ஐயா உமக்கு நிகரென்றும் நீர் தான்
ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன், நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே
சத்தியம் நீரே ஜீவனும் வேறே ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவமா. ஹல்லேலூயா ஆமென். இன்னும் ஒரு பழைய பாடலை பாடுவோம். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். ஆமென். புது வாழ்வு நமக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அளித்தார், பாவங்கள் யாவையும் மன்னித்தார், சாபங்கள் அனைத்தையும் மாற்றினார், எடுத்து தூக்கி போட்டார். ஹல்லேலூயா. இது அனைத்தும் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தபடியால் ஆனது. ஆமென். பாடலை பாடுவோம். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். புது வாழ்வு எனக்கு தந்தா, சமாதானம் நிறைவை அளித்தா, பாவங்கள் யாவும் மன்னித்தா, சாபங்கள் யாவும் தொலைத்தா. புது வாழ்வு எனக்கு தந்தா, சமாதானம் நிறைவை அளித்தா, பாவங்கள் யாவும் மன்னித்தா, சாபங்கள் மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 நல் மேய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். நல் மேய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். மேகங்கள் மீதில் ஓடார், மனவாளனாக வருவார். மேகங்கள் மீதில் ஓடார், மனவாளனாக வருவார். என்னை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். என்னை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 உனக்காக தானே பிறந்தா, உனக்காக தானே வளர்த்தா, உனக்காக தானே மரித்தா, உனக்காக தானே உயிர்த்தா. எனக்காக தானே பிறந்தா, எனக்காக தானே வளர்ந்தா, எனக்காக தானே மரித்தா, எனக்காக தானே உயிர்த்தா. இன்றும் என்றும் நமக்காய் அவர் ராஜாவாக இருப்பார். இன்றும் என்றும் நமக்காய் அவர் ராஜாவாக இருப்பார். மார்பில் என்று மணிப்பார், தாங்கி என்னை சுமப்பார். மார்பில் என்று மணிப்பார், தாங்கி என்னை சுமப்பார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நம்மை விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே விடுதலை நாயகன் நம்மோடு இருக்கிறார், நம் உள்ளே இருக்கிறார். நம் மூலமாய் அநேகருக்கு விடுதலை தர பாத்திரமாக நம்மை பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நாம் சத்தியத்தை அறிந்தோம், சத்தியம் நம்மை விடுவிச்சது, நமக்கு விடுதலை கொடுத்தது,
ஆவியில் ஆத்மாவில் சரீரத்தில். அது மட்டும் அதோட முடியல, உங்களை கொண்டு என்னை கொண்டு அநேக ஆத்மாக்கள் இருளில் இருக்கும் ஜனங்களை விடுதலைக்குள்ளாக அந்த இயேசுவை அறிகிற அறிவினால் அவர்கள் சாபங்கள் அவர்கள் கட்டுகள் அவிழ்க்கப்பட உங்களை பயன்படுத்த போகிறார். ஆமென். இதை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தீர்கள் என்றால் இந்த பாடலை நல்ல தெரிந்த பாடல் உற்சாகமா விடுதலை நாயகன் எனக்கு வெற்றியை தந்திருக்கிறீர். ஆமென். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம் சந்தோஷமா. விடுதலை நாயகன் ஆமென் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே ஜெய்
ஜெயிப்பே, எக்காலம் ஓதி ஜெயிப்பே. விடுதலை நாயகனும் வெற்றியை அழகிப்போமா, எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை எனக்கும் உங்களுக்கும் விடுதலை இல்லை. அவரே வழியும் அவரே சத்தியமும் அவரே ஜீவனுமா இருக்கிறார். நாம் நம்பும் மனிதர்கள் நம்மை கைவிடலாம். கடந்த நாட்களே நம்மை நேசித்தவர்கள் நம்மை விட்டு சென்றிருக்கலாம். ஆனாலும் நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவன், நாதி சிநேகத்தால் நம்மை நேசித்த தேவன், பிரியாத நேச நம்மோடு இருக்கிறார். ஹலலூயா. உறவுகள் கடந்திருக்கலாம், துக்கமான காரியங்களை நாம் சந்தித்திருக்கலாம், அதனால நம்ம சோர்வுற்று அப்படியே நம்ம எதற்கு பிரயோஜனம், நான் வாழ்ந்து எதற்கு என்று அநேகர் இந்த மாதங்களில் சொல்லுகிறார்கள். அநேக பெண்கள், நான் நேசித்தவர் என்னோடு ஊழியத்திலே என்னோடு கூட, என் தகப்பன் என் தாய் என் கணவனை இழந்து நான் எதற்கு வாழ வேண்டும் என்று அநேகர் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமையிலே காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், Arise, shine, your light has come. Amen. கொலோசியர் 1:27 நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. Christ in you, the hope of glory. எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் வாழ்ந்து என்னத்த பண்ண போறேன், அவ்வளவுதான், அவங்க போயிட்டாங்க, நானும் பின்னாலே போயிடுறேன். நோ நோ நோ. அவர்கள் நல்ல ஓட்டத்தை ஓடி அவர்கள் ஆண்டவர் சித்தத்தை செய்து அவர்கள் கடந்திருக்கிறார்கள். ஆண்டவர் உங்களையும் என்னையும் இங்க உன்ன வச்சிருக்கிறாருன்னா, இந்த இரண்டாவது அலையை தாண்டி நாம் ஜீவனோடு இந்த நாளில் இருப்போம் என்றால், ஒரு பெரிய நோக்கம் திட்டம் சித்தம் அவர் நம் மீது வைத்திருக்கிறார். நம் மூலமாக அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். இந்த நாளிலே ஆண்டவரை பார்த்து ஒரு சொல்லலாம், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, எதிர்மறையான வார்த்தைகளை நான் எதுக்கு இருக்கணும், எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன், நான் என்னை மன்னிங்க. இன்றைக்கு நான் கேட்டபடி கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையானவர் நம்பிக்கையாய் எங்களுக்குள் எனக்குள்ளே இருக்கிறார். அதனால அதை சொல்லலாமா, Christ in me, the hope of glory. எல்லாரும் வாயில திறந்து சொல்லணும் நான் ஆசைப்படுறேன். Christ in me, the hope of glory. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல ஏசாயாவிலே நாம் வாசிக்கிறோம், ஏசாயா 60 எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமேல் மகிமை உன்மேல் உதித்தது. சொல்லாமா, எழும்பி பிரகாசிக்க போகிறேன், அவர் ஒளி என் மேல் வந்தது, கர்த்தருடைய மகிமேல் என் மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் எல்லாரும் சொல்ல, ஆனாலும் என் மேல் கர்த்தர் உதிப்பார், அவர் உதித்தார்,
அவருடைய மகிமை என் மேல் காணப்படும். ஊராபாலா சீதாராலா பாராபா நீராபாலாவா ஹலலூயா ஹலலூயா ஜீசஸ். தொடர்ந்து அந்த 60:15 பார்ப்பீர்கள் என்றால், உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாய். இதுவரைக்கும் நீ அறியலனா மகளே, இன்றைக்கு இந்த நாள் முதல் நீ அறிந்து கொள்வாய். ஹலலூயா. 18 வசனத்துல நாம் வாசிக்கிறோம், உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்வார்கள். ஆமென். 19 ரொம்ப அழகா இருக்கிறது, கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். ஆமென். உனக்கு மகிமையுமாயிருப்பார், நம்பிக்கையின் மகிமையுமாயிருப்பார். கொலோசியர் 1:20 பார்த்தோம், வெறும் மகிமை இல்லை, நம்பிக்கையின் மகிமை. ஆமென். 20 வாசிக்கிறோம், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆமென். உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜீசஸ். உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி சொல்றீங்களா? உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை. நீரே வழி, கையில உயர்த்தி, நீரே சத்து, நீரே ஜீவன், நீரே ஜீவன் இசை. முடியாது நீ ஆவா
ராஜா, உண்மை ராஜா, முழு
உள்ளத்தோடு இருதயத்தோடு மனதோடு சிந்தையோடு தகப்பனே சகல நாட்களிலும் அப்பா எங்களை பிரியாத நேசர் நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. எங்களுக்கு ஜீவனுள்ள நம்பிக்கையாக நீங்கள் இருப்பதற்காக நன்றி. மகிமே நம்பிக்கையாக தகப்பனே எங்களுக்குள்ள வாசம் பண்ணுவதற்காக நன்றி. நாங்கள் இந்த நம்பிக்கையோட விசுவாசத்தோட தைரியமாக எதிர்காலத்தை நோக்கி தகப்பனே எதிர்காலத்தை எங்களுக்கு என்று நீர் வைத்திருக்கிற காரியங்களை அப்பா பலத்தினால உங்க கிருபையினால அப்பா என்னை பலப்படுத்துக கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்வது போல தகப்பனே. I can do all things through Christ who strengthens me என்று சொல்றது போல தகப்பனே. கடந்த நாட்களில் எங்களால் முடியாது நம்பிக்கை இல்லை என்று
சொன்ன அந்த நேரங்களிலே அப்பா எங்களை திடப்படுத்தி தைரியப்படுத்தி அப்பா எங்களை இந்த நாளை சந்திக்க கிருபை தந்திரே நன்றி. இனிமேலும் அப்பாவும் நாம மட்டும் மகிமைப்பட எங்களை பயன்படுத்துங்க. ஒரு பயனுள்ள பாத்திரமாக அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை உன் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உம் சித்தம் போல எங்களை நடத்துங்க ராஜா. நாங்கள் சிறுக ராஜா, நீங்க பெருகுங்க. எங்கள் வாழ்க்கையிலே தகப்பினே உம் நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க பெருகுங்க. எங்களை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்க உதவி செய்யுங்க. இதுவே எங்களுடைய ஆசை விருப்பம் அப்பா. எங்களை பார்க்கிறவர்கள் அப்பா உம்மை மட்டும் பார்க்க உதவி செய்யுங்க. உமக்கே எங்கள் துதிகன மகிமையை செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா.